எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இந்த ஓராண்டில் அரசு செய்துள்ள சாதனைகள், சந்தித்த சோதனைகள், சிக்கல்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். 11 ஆண்டுகளுக்கு பின் வெற்றிகரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டியது. கட்டப்பட்டு 83 ஆண்டுகள் ஆன மேட்டூர் அணை முதல் முறையாக தூர்வாரப்பட்டது. மானிய விலையில் மகளிருக்கு ஸ்கூட்டர் திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பொதுத் தேர்வுகளில் ரேங்க் முறை ஒழிக்கப்பட்டது. மக்கள் எளிதாக அணுகும் விதத்தில் முதலமைச்சரின் செயல்பாடு அமைந்துள்ளது. ஆளுநரின் ஆய்வை ஆதரித்து மாநில சுயாட்சியை பறிகொடுத்ததாக விமர்சனத்தை சந்தித்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா கைபேசி வழங்கும் திட்டம் எப்போது வரும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாத நிலை தொடர்வது தடுமாற்றத்தை தந்துள்ளது. மதுக்கடைகளை படிப்படியாக மூடும் ஜெயலலிதாவின் அறிவிப்பை பின்பற்ற அரசால் முடியவில்லை. ஜெயலலிதா எதிர்த்த உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு ஆதரவு தந்தது எடப்பாடி அரசின் சருக்கலாகியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் 1950 கோடி ரூபாயை எடப்பாடி அரசு பறிகொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசை தடுமாற வைக்கும் நிதி நெருக்கடி பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசை நிர்பந்தித்து வாரியம் அமைக்க முடியுமா என்ற நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகள் நெருக்கடியை உருவாக்கியுள்ளன. 80% அளவிலான பேருந்து கட்டண உயர்வு மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாதது அரசின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. கடலில் உருவாகி கரையை கடந்த ஓக்கி புயலை சமாளிக்க முடியாமல் தடுமாறியதால் மக்கள் துயரத்தில் மூழ்கினர். தமிழகத்தை உலுக்கிய குரங்கினி தீ விபத்து இந்த அரசில் நடைபெற்ற மற்றொரு பெரும் துயரமாக பார்க்கப்படுகிறது.